ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். துன்பம் இல்லாத வீடு இன்றைக்கு ஏது என்றுதான் கேட்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே உப்பு போன்று கரைய தினமும் இதை செய்யுங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் உப்பை போன்று கரைந்து போய்விடும். உப்பு மகாலட்சுமிக்கு இணையாக சொல்கிறோம். வீட்டில் சமையலறையில் உப்பு நிறைந்திருந்தால் மகாலட்சுமி நிறைவாக இருக்கிறாள் என்று அர்த்தம். அதனால்தான் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு பாத்திரத்தை காலி செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நல்ல நாட்களில் கடையில் உப்பை மட்டும் வாங்கினாலே வீட்டில் செல்வம் தழைத்தோங்கும் என்றும் சொல்வதுண்டு. உப்பும் மகாலட்சுமி போன்று கடலில் தோன்றியதே. இந்த உப்பை நாம் சமைக்க மட்டும் பயன்படுத்துவதில்லை, பிறந்த குழந்தைகள் முதல் அனைவருக்கும் திருஷ்டி சுத்தி போடவும், வீட்டில் இருக்கும் திருஷ்டி கழிய வீட்டின் வெளியில் ஒரு கிண்ணம் வைப்பதும், பரிகாரங்களின் போதும் வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் உப்பை வாங்கி கோவில்களில் கொட்டுவதும் என பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் இந்த உப்பை பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதன் தன் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் இறந்த பிறகு ஈம சடங்குகளிலும் உப்பை பயன்படுத்துவது வழக்கம். இந்த உப்பை கொண்டு செய்யும் பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தம். தோஷமான நாளாக இருந்தாலும் அந்த நாட்களில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. அதனால் உப்பு பரிகாரம் எப்போது செய்வதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குங்கள். வீட்டில் திருஷ்டி இருக்கிறது, அதனால்தான் ஒருவர் மாற்றி ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று ஜாதக ரீதியாக ஜோதிடர்கள் கூறுவதுண்டு. அதற்கு அவர்கள் சில பரிகாரங்களையும் சொல்லுவார்கள். அந்த பரிகாரத்தோடு நீங்கள் தவிர்க்காமல் செய்ய வேண்டிய பலன் தரும் பரிகாரம் உப்பு பரிகாரம். புதிய கண்ணாடி கிண்ணம் ஒன்றை வாங்குங்கள். அதில் நிறைய கல் உப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் வாசற்படியில் வைத்து மறுபக்கம் அகழ்விளக்கு ஒன்றை ஏற்றுங்கள். தினசரி இந்த கல் உப்பை மாற்றிவிடுங்கள். இதை ஓடும் நீரில் கொட்டிவிட வேண்டும். சிலர் இதை சேர்த்து வைத்து வைத்து மொத்தமாக கொட்டுவார்கள். அப்படி சேமித்து வைப்பதாக இருந்தால் அந்த உப்பை வீட்டிற்குள் கொண்டு வராமல் வெளியிலேயே வைத்திருந்து பிறகு ஓடும் நீரில் வீசிவிட வேண்டும். இப்படி செய்வதால் வீட்டிற்குள் துர்சக்திகள் நுழையாது. வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் போன்றவை அழிந்து வீட்டில் நேர்மறை சக்திகள் வளரும். எப்போதும் மனதுக்குள் கவலை, பொருளாதாரம் குறித்த பிரச்சனைகள், கோபம், எதிர்மறை எண்ணங்கள், மன அழுத்தம், கஷ்டம் போன்ற துன்பங்கள் எல்லாமே உப்பு போன்று கரைய தொடங்கிவிடும். எப்போதும் உடல் சோர்வு கொண்டிருப்பவர்கள் கூட அபரிமிதமான உடல் எடை குறைவதை உணர்வார்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனை, பண கஷ்டங்கள் போன்றவையும் ஒவ்வொன்றாக நிவர்த்தி அடையும். இப்போதே கடைபிடியுங்கள், மாற்றங்களை எளிதாக உணர்வீர்கள். துன்பமில்லாத வீடாக உங்கள் வீடு மாற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.